7200 பள்ளிகளுக்கு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரப்படும். 80000 கரும்பலகிலே மாற்றி ஸ்மார்ட் போர்டுகள் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல அட்டல் டிங்கர் லேப் அதை மிக விரைவிலேயே உருவாக்குவதற்கு பயிற்சியாளர்களை வைத்து டிசம்பர் மாதம் இறுதிக்குள் 828 பள்ளிகளுக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் டிசம்பர் மாதத்தில் பணிகள் துவங்கி வேகமாக நிறைவேற்றப்படும். தனியார் பள்ளியிலே சேர்த்து தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஆங்கிலம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். இப்போதான் மாறி இருக்கிறது. நாம் ஆங்கில கல்வியும் தருகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சிலபஸ் இந்தியாவை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று வரையிலும் 518000 பேர்கள் அரசு பள்ளியிலே தனியார் பள்ளியிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. ஓகேங்களா? நாளை பெற்றோருடைய கருத்துக்கள் அறிவதற்காக அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகிற பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோருடைய கருத்துக்கள் வந்ததற்கு பிறகு அதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வார். கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் சரியான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. யார் யார் எங்கே விரும்புகிறார்களோ அவர்களை அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கேட்கலாம். இதற்கு முன்னாலே நம்முடைய அரசின் சார்பாக 4318 பேர்கள் லேப் அசிஸ்டன்ட் அவர்கள் நியமித்ததும் அத்தனை பேருடைய பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. தலைமை ஆசிரியர் பதவி உயர்ந்தவுடனே அதுவும் பாராட்டு பெற்றிருக்கிறது. பிஜி டீச்சர்ஸ் அவர்களும் தங்களுடைய கேட்டிடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் அத்தனை பேரும் கேட்கின்ற இடத்திற்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சிறப்பாசிரியரும் அதே நிலைதான். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை யாருமே குறை சொல்லாத அளவிற்கு வெளிப்படைத்தன்மையோடு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் 518000 பேர்கள் தனியார் பள்ளியிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கிற வரலாறு நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. நம்முடைய பள்ளியிலிருந்து ஏறத்தாழ தொடர்ந்து 50000 பேர், 20000 பேர் சென்று கொண்ட நிலை மாறி இப்போ ஒரு மாற்றப்பட்டிருக்கிறது. அதே எங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒன்று. ஆகவே சிபிஎஸ்இ காட்டிலும் நம்முடைய சிலபஸ் சிறப்பாக இருக்கிறது என்பதை மக்கள் பாராட்டுகிறார்கள். இலவசமாகவே கல்வியை கற்றுத்தருகிற வரலாறு தமிழ்நாட்டில்.